அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வி அரங்கசிவம். ஸ்ரீ காகாபுஜின்ற ஜோதிட ஆராய்ச்சி நிலையத்தின் ஜோதிடர் நான். எனது அலுவலகம் தஞ்சை மருத்துவக் கல்லூரி சாலையில் ஆண்டாள் திருமணமுடம் அருகில் தசரா காம்ப்ளெக்ஸ் முதல் தளத்தில் இயங்கி வருகிறது. கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திரு அண்ணாமலை அவர்கள் ஜாதகப்படி அவர் சிம்ம லக்னம். இப்ப நடக்கிறது சுக்கர தசையில புதன் புத்தி. சுக்கரன் வந்து ரோகிணி சாரம் பெற்றிருக்கிறாரு. சுக்கரனுக்கு சாரம் கொடுத்த சந்திரன் ஆட்சி. புத்திநாதன் ஆகிய புதன் வந்து சூரியன் சாரம் பெற்றிருக்கிறாரு. சூரியன் வந்து பத்துல திக்பலம் அடைஞ்சிருக்கிறாரு. அதனால நிச்சயம் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் 30,000-40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறுவார் என்று ஆணித்தனமாக கூறுகிறேன். ராமநாதபுர நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஜாதகத்தை வெற்றி பெறுவாரா மாட்டாரா என்று பார்ப்போம். அவர் வந்து இயற்கையை பிறக்கும் பொழுது சிம்ம லக்னம். லக்னத்துக்கு 5-8 கூடிய குரு வந்து இந்த குரு பயிற்சி மே 1 10 இடத்துக்கு வந்து 5 பறவை அவரோட 2 இடத்தையும் 7 பறவை அவரோட 4 இடத்தையும் 9 பறவை அவரோட 6 இடத்தையும் பார்க்கிறாரு. 6 இடத்துல வந்து அவருக்கு இயற்கையா முயற்சி வெற்றி ஸ்தானாதிபதியாகிய சுக்கரன் இருக்கிறனால முயற்சி செஞ்சு நிச்சயம் கண்டிப்பா வெற்றி பெற்றுவார் இந்த தேர்தலில். வாக்கு வித்தியாசம் வந்து 30,000-50,000 வாக்கு வித்தியாசத்துக்குள் நிச்சயம் வென்று விடுவார் என்பது உறுதியாக அளிக்கிறேன். விருதுநகர் தொகுதியில் போட்டியிடும் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மகன் திரு விஜய பிரபாகரன் அவர்களின் ஜாதகம் என்னிடம் இல்லாத காரணத்தினால் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஜாதகப்படி அவர் சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு 5 குடையவன் யாருன்னா குரு தனுசு. விஜய பிரபாகரனின் ஜாதகத்தை தனுசு லக்னமாக பாவித்து எடுத்து பார்க்கும் பொழுது தனுசு லக்னாதிபதி ஆகிய குரு மேஷத்தில் இருக்கிறார். பிறந்த கால ஜாதகத்தில் விஜயகாந்த் அவரின் ஜாதகத்தில் இப்பொழுது மே 1 குரு பெயர்ச்சி வருகிறது. அப்ப விஜய பிரபாகரன் அவரின் ஜாதகத்தில் எதிரிகளை வெல்லக்கூடிய 6 இடத்திற்கு குரு பெயர்வதால் நிச்சயம் விஜய பிரபாகரன் அவர்கள் சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று உறுதியளிக்கிறேன். தேனி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராகிய திரு டிடிவி தினகரன் அவர்களின் ஜாதகப்படி அவருக்கு நடக்கிறது சுக்கரதசை. கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு. விசாக நட்சத்திரம் துலாராசி. தசாநாதன் சொல்லக்கூடிய சுக்கரன் வந்து அவருக்கு 4 இடத்துல திக்பலம் பெற்றிருக்கிறனால அவர் இந்த தடவை நிச்சயம் வெற்றி பெறுவார். அதே மாதிரி 7 குடைய குரு வந்து இவருக்கு 9 இடத்துல மே 1 பெயர்ச்சி ஆகிறார் குரு பெயர்ச்சியில. ஆகி 5 பார்வை அவரோட லக்னத்தையும் 7 பார்வை அவரோட முயற்சி வெற்றி ஸ்தானத்தையும் 9 பார்வை அவரோட 5 இடத்தையும் பஞ்சம சனந்து பார்க்கறனால தர்மகர்மாதிபதி யோகம் இயற்கை அவர் பிறக்கையில இருக்கிறனால நிச்சயம் அவர் தான தர்மங்கள் பிளஸ் ஆன்மீக அருளால மக்களோட நம்பிக்கையால 2,00,000 வாக்கு வித்தியாசத்துல திருமிகு டிடி தினகரன் அவர்கள் வெற்றி பெற உறுதியாக கூறுகிறேன். நன்றி.